மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெற்ற விருதுகளை பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். 1984 வைதேகி காத்திருந்தால் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது இவருக்கு தமிழ்ல கிடைச்சது. 1986 அம்மன் கோயில் கிழக்கு நிலை படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது கொடுத்திருந்தாங்க. 1986 அம்மன் கோயில் கிழக்கு நிலை படத்துக்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது தமிழ்ல கொடுத்திருந்தாங்க. 1988 பூந்தோட்ட காவல்காரன் படத்துக்காக சிறந்த நடிகரான பிலிம் ஃபேர் விருது பிலிம் ஃபேர் விருதுகள் மூலியமா தந்திருந்தாங்க தமிழ்ல. 1988 பூந்தோட்ட காவல்காரன்ல சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் கொடுத்தாங்க. 1988 சிந்துரப்பூவை படத்துக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் மூலியமா சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்திருந்தாங்க. 1988 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள்ல சிந்துரப்பூவை படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கொடுத்திருந்தாங்க. 1990 பிலிம்ஃபேர் விருதுகள் வந்து புலன் விசாரணை படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது கொடுத்திருந்தாங்க. 1992 வந்து சின்ன கவுண்டர் படத்துக்காக சிறந்த நடிகருமான பிலிம்ஃபேர் விருது வந்து கொடுத்திருந்தாங்க. 1994 வந்து நேர்மையான ராஜா படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது இவருக்கு தான் கிடைச்சிச்சு. 1996 தாயகம் படத்துக்கும் சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது இவருக்கு தான் கிடைச்சிச்சு தமிழ்ல. 1996 அதே தாயகம் படத்துக்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் மூலியமா இவருக்கு ஒரு விருது கொடுத்திருந்திருக்காங்க. 2000 சிறந்த நடிகருக்கான விருதுல வானத்தை போல படத்துக்காக இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் இவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களை கௌரவிக்கிற விதமா நிறைய விருதுகளும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1994 தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் விருதை கொடுத்திருக்காங்க. 2001 கலைமாமணி விருந்த தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்திருக்கு. 2001 சிறந்த இந்திய குடிமகன் விருது வந்து இந்திய குடிமக்கள் மன்றம் கொடுத்திருக்காங்க. 2009 தமிழ் சினிமாவின் சிறந்த 10 லெஜண்ட் விருதை வந்து தமிழ் சினிமாவின் பிலிம்ஃபேர் விருது வந்து கொடுத்திருந்திருக்காங்க. 2011 கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க சச் மேலாண்மை சர்வதேச நிறுவனம். சோ இப்படின்னு நிறைய விருதுகள் அவர் பெற்று இன்னைக்குமே மறைந்திருந்தாலும் அவரோட நினைவுகள் நம்ம மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இன்னைக்கு மறைந்த கேப்டன் அவர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.